என் பேரு சஹானா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்ப நான் பேச வந்த தலைப்பு எனக்கு பிடித்த என் அம்மா. அம்மா அம்மா என்று கூப்பிடும் போதெல்லாம் நமது மனதில் ஒரு விதமான பாசமும் நேசமும் எதிரொலிக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஓடி சென்று அரவணைப்பை தேடிவிட அம்மாதான். நம் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. முக்கியமாக பெண் பிள்ளைகள் தனது எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் இடம் அம்மாதான். உலகில் நம் கண் கண்ட தெய்வம் அம்மாதான். அம்மா ஒரு ஆசானாக, சகோதர சகோதரியாக, நண்பனாக பல உறவுகள் அமைப்பெற்றவள் என் அம்மா. எனக்கு மிகவும் பிடித்த அம்மா. ஏனெனில் எங்கு என்னை கண்டிக்க வேண்டுமோ என்னை கண்டித்து அரவணைக்கும் நேரத்தில் அனவரப்பார்கள். அப்போது அம்மாவாக தோற்றம் அளிக்கிறாள். எனது படிப்பில் சந்தேகம் வரும்போது அது எனக்கு புரியும் விதமாக பொறுமையாக பல முறை கற்றுத்தந்து பல புத்தகங்களை அவர்கள் படித்து எனக்கு விளக்கம் அளிக்கும் போது ஆசானாக தோன்றுகிறாள். நண்பனிடம் நாம் எல்லா விஷயங்களையும் மனமிட்டு பேசுவோம். அதுபோல் என் அம்மாவிடம் சில விஷயங்களை பேசும்போது அதிலுள்ள நிறை குறை, கஷ்டம் நஷ்டம் இவற்றை விளக்கி இதில் எது சிறந்ததோ அதில் எது சிறந்ததோ அதை என் மனதில் புரியும்படி விளக்கி கூறும்போது நண்பனாக தோன்றுகிறாள். என்னுடன் விளையாடும் போது சகோதர சகோதரியாக தோன்றுகிறாள். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பே இல்லை. எனவே நான் பிற்காலத்தில் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க எனக்கு சிலம்பம், கராத்தே போன்ற வகுப்புகளில் சேர்த்து சரியான பயிற்சி அளித்து வருகிறார். இதனால் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கும் பக்குவம் வந்துள்ளது. நான் வளர்ந்து பெரியவள் ஆனதும் என் அம்மாவை கண்ணும் கருத்துமாய் கஷ்டமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் போற்றி பாதுகாப்பேன். எனக்கு என் அம்மாவை பற்றி தெரிந்ததை கூறிவிட்டேன். என் சிறு வயதில் தூக்கம் வரும்போது தாளாட்டு மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளாட்டு பாடி தூங்க வைப்பாங்கள். அதுபோல் என் அம்மாவை பற்றி ஒரு பாடலை பாடுகிறேன். என்னை பெற்றால் அம்மா எதுவும் தருவாள் சும்மா, கண்ணின் மணியை போலே கட்டி காப்பாள் அம்மா, பாலும் சோறும் ஊட்டி பட்டு சட்டை மாட்டி காலும் கையும் பார்த்து கழிப்பால் மகிழ்ந்து போவாள். அழுதால் அவளும் அழுவாள், அலரும் சிரிப்பில் மகிழ்வாள், முழுதும் எனக்கே வாழ்வாள், மூச்சும் எனக்கே தருவாள். என் அம்மாவின் பாதங்களுக்கு இந்த பேச்சு சமர்ப்பணம். தாயை மறந்தவர்கள் என்றும் நன்றாக வாழ்ந்ததே இல்லை. எனவே தன் இரத்தத்தை பாலாக்கி தந்த தன் தாயை என்றும் மறக்காமல் மதித்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நற்றினை சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை